பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கு பீட்ரூட் ரைஸும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தாங்க செஞ்சோம். அதுதான் இன்னைக்கு வீடியோ. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சாப்பாடு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி. பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அடுத்தது கொஞ்சமாக பாதாம். பாதாம் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. அதனால பாதாம் சேர்த்துருக்கு. இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. மசாலா எல்லாம் இதிலேயே போட்டு அரைக்கிறதுனால நம்ம கரம் மசாலா தூள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயிலே எல்லாமே செஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா முந்திரி, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துடணும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா உடனே அடி பிடிச்சிரும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மிக்சி ஜாரை கழுவி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா வணக்கணும். பீட்ரூட்டை வணங்கினதுக்கப்புறமா அந்த தண்ணியை இதோடு சேர்த்துருங்க. இப்போ மிக்சி ஜார் கழுவுன தண்ணியை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மசாலா எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிடுங்க பீட்ரூட்டோட. அடுத்தது கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை மூணும் சேர்த்துக்கோங்க. புதினா நிறையா சேர்த்துடாதீங்க, ஏன்னா ரொம்ப வாசமாயிடும் அதனால். அடுத்தது கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாயிடுச்சுன்னா பசங்களோட லஞ்ச் பாக்ஸு கொடுக்குறப்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதோடு சேர்த்துடணுங்க. நான் எப்போவுமே அரிசியை போட்டுட்டு தான் தண்ணி சேர்த்துவேன். நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துட்டு அரிசி போடுவீங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். அரிசி நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டீங்கன்னா அரிசி வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போ இதுக்கு வந்து 1-2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் 1/4 டம்ளர் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா பசங்க மதியானம் சாப்பிட்றப்ப சாப்பாடு வந்து ரொம்ப இறுகி, அதாவது கொலக்கொலன்னு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சமாக கொலக்கொலன்னு இருக்கட்டும்னு 1/4 டம்ளர் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்குங்க. மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இப்போ நம்மளோட சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பீட்ரூட் ரைஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் தண்ணி மட்டும் உங்களுக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு வச்சுக்கோங்க. பீட்ரூட் ரைஸ்க்கு செம்ம டேஸ்டான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான் செய்ய போகிறோங்க. இதுக்கு பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சிடணும். உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டையுமே வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டுனது, இது வந்து நான் வந்து அரைக்கலை, தட்டி வச்சுருக்கேன், அது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட இஞ்சியும் பூண்டும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காய மசாலாவோட உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு பெருசாக வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மசிச்சு கூட விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசரி விடணும். ஏன்னா உப்பு எல்லாத்துலேயுமே வந்து கலந்து வரணும். கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்கும். தேவையான அளவு மல்லித்தலை தூவிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா டேஸ்டியான ரெசிபீஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி 2 ரெசிபி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்மளோட பீட்ரூட் ரைஸ், உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.